குடும்பாளூர் வேலூர் அரசர்கள் இன்று
அன்னவாசல் ஒள்ளையூர் கொடும்பாளூர் ஆகிய மூன்று கூட்டங்களும் ஒன்றாக இருந்த நாடுதான் கொடும்பாளூர் நாடு. அந்த நாட்டை ஆண்ட மிக சிறந்த அரசர் அவர் பூதி விக்ரமகேசரி. அவர் கட்டிய கோயில் இது. அதாவது அவருக்கு இரண்டு அரசிகள், வரகுண நாட்டு என்று ஒரு அரசி, கட்டடி என்று ஒரு அரசி, இவர் பூதி விக்ரம. இந்த மூவர் பேரில் கட்டப்பட்ட கோவிலால் தான் மூவர் கோயில் என்று இங்கு பெயர். அதில் முக்கியமாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பூதி விக்ரமகேசரி கட்டிய கோயில் இங்கே வருகு. பூதி, இது பூதி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பூதி பட்டாளகன் என்று மிக தெளிவாக இருக்கிறது. பூதி பட்டாளகன் நாகனோடு, நாகர்குலத்தை சேர்ந்தவர்கள். அது யார் என்று உங்களுக்கு தெரியும். நாகர்கள் யார் என்று, அந்த நாகர்களிலிருந்து வந்தவர்கள் தான் சோழ மன்னர்கள் எல்லாம். இந்த பூதி என்பது இந்த அரசர் குலத்தை, அந்த அரசர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அடுத்தது மிகப்பெரிய, நமக்கு ஒரு எதுவுமே சொல்ல வேண்டாம். நம்ம வந்து இவங்க இந்த கோயிலை கட்டினவங்க யாரு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுலேயே இருக்கு. இன்னைக்கு அவங்க யாருன்னு கேட்டால் பாருங்க, இந்த வேலில் உள்ள அரசர்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அங்கே அங்கே ஐயா நம்முடைய 63 நாயன்மார்களில் ஒருவரான அந்த இடங்களி நாயனார், அவர்தான் அவருடைய வழியிலே பிறந்தவர்கள் தான் சோழர்கள். சோழர்களுடைய பாட்டனுக்கு பாட்டன் முப்பாட்டன் தான் அங்கே இருக்கிறவர், ஒரே குடும்பம். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். ஆகவே சோழர்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு நினைவுக்கு வருகின்றவர் ராஜராஜ சோழன். அது உலக புகழ் பெற்றவர், உலக பேரரசர் என்றால் கடற்கடந்த நாடுகளையெல்லாம் வெற்றி வாகை சூடி தோல்வியே காணவில்லை. அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியும் நாம் வாழ்ந்திருக்க முடியுமா? கிழக்கே வங்கக்கடல், மேற்கே அரபிக்கடல், தெற்கே இந்து மகாசமுத்திரம், அனைத்து நாடுகளையும் தனது கப்பற்படையால் வெற்றி கண்டவர். அவருடைய தந்தை பெயர் இங்கே